க்ரியாட்டினின் அதை பற்றி இன்றைக்கி பார்க்கலாம். ஸோ க்ரியாட்டினின்ற ஒரு கெமிக்கல், ஒரு உப்புன்னு சொல்லலாம், புரிகிற மாதிரி சொல்லணும்னா நார்மலாக எல்லாரோட உடம்புலையும் இருக்கிற ஒரு கெமிக்கல். அது நம்ம மசில் சதையிலேருந்து அது வெளியேறும். அப்படி வெளியான க்ரியாட்டினின்றது ஸோ சிறுநீரகங்கள் வழியாக ஃபில்டர் ஆகி நார்மலாக நம்ம சிறுநீரில் வெளியில் போயிடணும் நார்மலாக. ஸோ அதனால் உடம்பில் க்ரியாட்டினோட அளவு ஒரு பர்டிகுலர் லெவல் தான் இருக்கணும். சிறுநீரகங்கள் சரியாக வேலை செய்கிற ஒருத்தருக்கு அந்த நார்மலாக அந்த நார்மல் லெவலானது ஒரு ரேஞ்சில் நம்ம சொல்லுவோம், 0.8 1.2 வரைக்கும் இருக்கலாம். ஸோ அதை தாண்டி அதோடய லெவல் ஜாஸ்தி ஆகும்போது தான் அது சிறுநீரகங்கள் சரியாக வேலை செய்யலை அப்படின்றதுக்கான ஒரு குறியீட்டாக நம்ம பார்க்குறோம். ஸோ அது எப்படின்னா நார்மலாக அது யூரினில் ஃபில்டராகி வெளியில் போயிடணும். சிறுநீரகங்கள் சரியாக வேலை செய்யாத ஒருத்தருக்கு அந்த ஃபில்ட்ரேஷன் சரியாக நடக்காது. ஸோ சிறுநீரகங்களில் சிறுநீர் வழியாக அந்த க்ரியாட்டினின் ஆனது வெளியில் செல்லாது. ஸோ உடம்பில் அது தேங்க ஆரம்பிக்கும். ஸோ கிட்னி ஃபெயிலியரோட ஒன் ஆஃப் த முக்கியமான வே டு நோ கிட்னி ஃபெயிலியர்ன்றது அந்த க்ரியாட்டினோட லெவல் அதிகமாகிறது. ஸோ க்ரியாட்டினை பற்றி நிறைய அவேர்னஸ் எல்லார்ட்டையும் வந்துட்டதை நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ க்ரியாட்டினோட லெவல் கொஞ்சம் கூட இருந்தாலே சிறுநீரகம் செயலிழந்து விட்டதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரி கிடையாது. அது ஒரு ரிப்போர்ட்டை வச்சு நம்ம சொல்லக்கூடாது, மற்ற விஷயங்களையும் வச்சு பார்க்கணும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா சிறுநீரகங்கள் நல்ல வேலை செய்கிற ஒருத்தரோட லெவல் 0.8 to 1.2 க்ரியாட்டின் இருக்கணுன்ற மாதிரி நான் சொன்னேன். அதே மாதிரி அது நம்ம மசில் சதையிலேருந்து வெளியாகிறதுன்றதையும் சொன்னேன். ஸோ மஸ்குலராக இருக்க ஒருத்தருக்கு, நல்ல ஒரு பாடி பில்டர் இருக்காருன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு அந்த க்ரியாட்டினோட மசில்ஸ் நிறையா இருக்கிறதுனால அவங்க உடம்புல க்ரியாட்டினோட லெவலே கொஞ்சம் கூட தான் இருக்கும். அவங்களுக்கு க்ரியாட்டின் கொஞ்சம் அந்த ஹையர் சைடு இருந்தாலும் அது நம்ம சிறுநீரகங்கள் சரியாக வேலை செய்யலைன்ற மாதிரி பார்க்க மாட்டோம், அது அவங்களுக்கு நார்மல். அதுவே மசில்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்க ஒருத்தர், ஸோ வயது முதிர்ந்த ஒருத்தருக்கு, மசில்ஸே இல்லாத ஒருத்தங்கள், சதைப்பட்டு ரொம்ப கம்மியாக இருக்க ஒருத்தருக்கு க்ரியாட்டினோட ப்ரொடக்ஷனே கம்மியாக தான் இருக்கும். அப்படி இருக்கிற பட்சத்தில் அதோட லெவல் கொஞ்சம் கூட இருந்தாலும் சிறுநீரகங்கள் சரியாக வேலை செய்யலைன்ற மாதிரி நம்ம பார்ப்போம். ஸோ ஒரு பேஷண்ட்ஸோட வெயிட் என்ன, ஹைட் என்ன, அவங்களோட மஸ்குலேச்சர் என்ன, இந்த மாதிரி மற்ற விஷயங்களை வச்சு தான் அந்த க்ரியாட்டினுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் நம்ம கொடுக்குறதுன்றதை முடிவு பண்ண முடியும். அதே மாதிரி ஒரே ஒரு வேல்யூ க்ரியாட்டின் கொஞ்சம் கூட இருக்கிறதுனால உடனே சிறுநீரகங்கள் சரியாக வேலை செய்யலைன்ற கன்க்ளூஷனுக்கும் நம்ம வரமாட்டோம். அது கூட இருக்கிறதுக்கான காரணங்கள் வேறு ஏதாவது இருக்கா. ஃபார் எக்ஸாம்பிள், நிறைய நான் வெஜிடேரியன் ஃபுட் சாப்பிட்ற ஒருத்தருக்கு அந்த க்ரியாட்டின் லெவல் தற்காலிகமாக கொஞ்சம் கூட இருக்கிற மாதிரி கூட இருக்கலாம். ஸோ ஒரு பேஷண்ட்ஸ் என்ன மசில்ஸ் எப்படி இருக்குது, ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ணுறாங்களா, ப்ரோட்டீன்ஸ் எவ்வளோ சாப்பிட்றாங்க, நான் வெஜிடேரியன்ஸ் ரெகுலராக சாப்பிட்ற ஒரு ஆளாக எவ்வளோ சாப்பிட்றாங்க, இந்த மாதிரி பல விஷயங்களை வச்சு அந்த க்ரியாட்டினோட லெவல் ஒருத்தருக்கு எவ்வளோ இருக்கணுன்றது நம்ம டிசைட் ஆகப்படுது. பட் ஜென்ரலாக ஒரு 0.8 to 1.2, 1.3 வரைக்கும் இருக்கிறது நார்மல்னு சொல்லுவோம். ஸோ சில பேருக்கு க்ரியாட்டின் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ 0.8 to 1.2 இருக்கலான்ற மாதிரி அந்த லேப் வேல்யூ இருக்கும். பேஷண்ட்ஸுக்கு 0.6 இருக்கும். ஸோ அதுவே ரொம்ப பயந்து க்ரியாட்டின் ரொம்ப கம்மியாக இருக்குது அதனால ஏதாவது பிரச்சனையான்ற மாதிரி கேட்பாங்க. அதோட எக்ஸ்ப்ளனேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, க்ரியாட்டின் கொஞ்சம் கம்மியாக இருக்குதுன்றது நம்ம ஒரு பெரிய ப்ராப்ளமாக பார்க்க மாட்டோம். ஐதர் கிட்னி ஃபங்க்ஷன்ஸ் நல்லா இருக்குன்ற மாதிரி எடுத்துக்கலாம், ஆர் அவங்களோட மசில்ஸோட அவங்களுக்கு மஸ்குலேச்சர் அவ்வளோ இல்லை, சதை அவ்வளோவா இல்லைன்றதை குறிக்கிறதா இருக்கலாமே தவிர க்ரியாட்டின் கொஞ்சம் குறைச்சலாக இருக்கிறதுக்கு பெரிய இம்பார்ட்டன்ஸ் எதுவும் இல்லை. ஆன் தி அதர் ஹேண்ட், க்ரியாட்டின் லெவலை தாண்டி ஜாஸ்தியாக இருக்கிறதுன்றது கிட்னி ப்ராப்ளம் இருக்கலான்றதுக்கான ஒரு சின்ன சைன் மாதிரி. ஸோ அப்படி இருக்கிற ஒருத்தருக்கு மற்ற டெஸ்ட் மூலமாக கிட்னி ப்ராப்ளம் இருக்கா இல்லையா அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுக்க வேண்டிய அவசியம் ஏற்படும். ஸோ க்ரியாட்டின் கொஞ்சம் கூட இருக்கிற ஒருத்தர் அதற்கான ஸ்பெஷலிஸ்ட் ஒரு நெஃப்ரலாஜிஸ்ட்டை பார்த்து க்ரியாட்டின் கூடுறதுக்கான காரணம் என்னவாக இருக்க முடியும், கிட்னி ப்ராப்ளம் இருக்கா இல்லை வேறு காரணமாக, இதை சரி பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கான்ற முடிவுக்கு வரலாம். நன்றி.